மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மக்களை தலைவர்களையும் நடந்த கலவரத்தில் இதுவரை 47 உயிரிகள் பலியாகிவிட்டன. ஏராளமான உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த கலவரத்திற்கு முன்பு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. மற்றொன்று, இந்த கலவரத்திற்கு வன்முறையை கூறிய கபில் மிஸ்ரா, அவரை வர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். கெஜ்ரிவால் வந்து இந்த பிரச்சனையில நீதிமன்றம் குறுக்கிட்டு பேசாத வரை கெஜ்ரிவால் இந்த பிரச்சனையும் நமக்கு ஏன் என்று ஒதுக்கியே இருந்து வேடிக்கை கொடுக்கப்பட்டிருக்க குற்றம் கெஜ்ரிவாலிலிருந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஐடியாலஜிக்கல் என்று சொல்லப்படுகிற கொள்கை பார்வையை அவர் எதிர்த்த மாறுபாடு கொண்டவர் அல்ல. ஆனால் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற ஒரு கொள்கையை மட்டும் வைத்து வாக்கு வங்கி மாற்றுவதற்கான கொள்கையை மட்டும் அவர் வைத்திருக்கிறார். கொள்கையில் தான் தத்துவார்த்தங்கள் அவருக்கு பார்வை இருப்பதாக தெரியும். முதலாவதாக கண்டன உரை ஆற்றுவதற்கு எஸ்டிவி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் அப்துல் கரீம் அவர்களை பேச அழைக்கிறார்.